ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மில் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு க்யூப் ரூட் நல்லா தெரியணும். இந்த க்யூப் ரூட்டோட ட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம், லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்யூப் ரூட் எடுத்துக்கலாம். க்யூப் ரூட்டுக்கு கொடுத்துருக்க நம்பரை மூணு மூணாக பிரிச்சுக்கோங்க. யூனிட் டிஜிட் வந்து 9 முடிஞ்சால் அந்த க்யூப் ரூட் வந்து 9 தான் வரும். அடுத்து 328 பக்கத்தில் இருக்க க்யூப் என்னன்னு பார்க்கலாம். 6 க்யூப் பட்டோம்னா 216, 7 க்யூப்க்கு வந்து 343. 328 விட 343 அதிகம், அப்போ 7 க்யூப் வராது, 6 க்யூப் தான் வரும். 6 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட க்யூப் ரூட் வந்து 69. இந்த 25% 1/4 எழுதிக்கலாம். இதே மாதிரி இந்த 75% 75/100 எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 3/4 வரும். இந்த 3/4 நம்ம 3×1/4 எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிக்கலாம், 3×1/4 ½ போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்பருக்கு க்யூப் ரூட் எடுக்கலாம். 3 டிஜிட்டாக பிரிச்சுக்கோங்க. யூனிட் டிஜிட் வந்து 7 முடிஞ்சிருந்துச்சுன்னா க்யூப் ரூட் வந்து 3 தான் வரும். அடுத்து 79 பக்கத்தில் இருக்க க்யூப் நம்பர் பார்க்கலாம். 4 க்யூப் போட்டோம்னா 64 கிடைக்குது. இதே 5 க்யூப் போட்டிங்கன்னா 125 வரும். இப்போ 79 விட கம்மியானது 64, அதுக்கு நேராக இருக்க க்யூப் நம்பர் வந்து 4. ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட க்யூப் நம்பர் வந்து 43. இப்போ இது ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 4 கேன்சல் பண்ணுங்கள். 1 நாள் 4, இங்கே வந்து 1 நாள் 4, மீதி 2, இளநாங்க 28, புள்ளிக்கு அப்புறம் இருக்க நம்பர் வேண்டாம், அப்போதைக்கு இருக்கட்டும். இப்போ 4×43 அடிச்சிங்கன்னா 10 கிடைக்கும். இங்கே வந்து 17, இங்கே 3 இருக்குது, 3×10 மல்டிப்ளை பண்ணால் 30, 30×17 ஆட் பண்ணால் 47. இப்போ ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள், 47க்கு மேலே இருக்க ஒரே நம்பர் வந்து 49.5, அதுதான் ஆன்சராக வரும். இப்படி அப்ராக்ஸிமேட் கண்டுபிடிக்க முடியும். இதை இன்னுமே ஃபாஸ்டாக செய்யலாம். ஃபஸ்ட்டு க்யூப் ரூட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 69 70 பக்கத்தில் இருக்க நம்பர் 70 மாற்றிக்கோங்க. சிம்பிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 43 40 மாற்றிக்கோங்க. இப்போ 4 அடிக்கணும். நீ 2×2 அடித்தாலே ஈஸியாக அடிச்சிடலாம். 70 பாதி 35, 35 பாதி 17.5 டக்குன்னு ஆன்சர் கொண்டு வரலாம். இங்கே 4×40 அடித்தனா 10, இங்கே ஒரு 3 இருக்குது, 3×10 30, இங்கே 17, இது ரெண்டே ஆட் பண்ணால் 47. ஸோ ஆன்சர் 47க்கு மேலே வரும். அது ஆப்ஷன் 7 தான் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்யூப் ரூட் எடுத்துக்கோங்க. அந்த ஈக்குவேஷனை மட்டும் நான் மறுபடியும் எழுதிக்கிட்டேன். இப்போ ரெண்டுலேயுமே 1/4 இருக்குது. ஸோ காமனாக வெளியில் எடுத்துருங்க. இங்கே வந்து 69 வரும். இந்த இடத்துல 3 இருக்குது, 43 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3×9 4×3 12, மிடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 1/4 இதை ஆட் பண்ண வர வேல்யூ வந்து 198 வருது. இப்போ அப்படி 4 கேன்சல் பண்ணுங்கள். 4×16 மீதி 3, 9×36 மீதி 2, புள்ளி வச்சுட்டு 2 கிட்ட சைபர் சேருங்க 20. 4×20 அடித்தோம்னா 5, 49.5 ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 198க்கு நியர்பை நம்பர் 200, 200 4 கேன்சல் பண்ணுங்கள், 50 கிடைக்கும். ஸோ 50 பக்கத்தில் இருக்க ஒரே நம்பர் 49.5 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது, அதாவது ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை 49.5, 48.5, 47.5, 46.5 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்ராக்சிமேட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, தேர்ட் மெத்தட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிக்ஸை சூஸ் பண்ணுங்கள். இதில் யூனிட் டிஜிட் மெத்தோடு நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே 0.5 முடிஞ்சிருக்கு. யூனிட் டிஜிட் மெத்தோடு இங்கே சூஸ் பண்ண முடியாது. ஸோ ட்ரிக்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.